சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 22/3/2024 வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 9ஆம் நாள், திரையோதசி திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. மகம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:28 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு திருநாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அல்லது குடும்பத்திலோ ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் முடிவையும் எடுத்து ஒரு புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான லாபங்கள், தனவரவுகள் போன்றவைகளை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில், புத்திர விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகக்கூடிய நல்ல நாள், அதிர்ஷ்டமான நாள்னு கூட சொல்லலாம். 5ஆம் இடத்தில் சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் மிகப்பெரிய அளவில் யோக அமைப்புகளில் இன்றைக்கு இருக்கிறார். எல்லாம் சரியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையும், ஏன்னா சந்திரமங்கல யோகத்தில் இன்றைக்கு ராசிநாதனும் இருக்கிறார். அதாவது செவ்வாயை பூரணத்திற்கு அருகே இருக்கக்கூடிய திரையோதசி திதிக்கு வந்துவிட்ட சந்திரன் பார்ப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. இன்றைக்கு சாந்த சுருபிய மேஷராசிக்காரங்க இருப்பீங்க. என்னப்பா அது தலைகளாக இருக்கிற நீ, இன்றைக்கு எப்போவுமே கோபக்காரராக துடுதுடுவென்று துருதுருவென்று இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு அமைதியின் அமைப்புகள் வரக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, பரவாயில்ல இது கூட நமக்கு நல்லது நடக்குது என்கின்ற மாதிரியான ஒரு சுக அமைப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு என்னென்ன பாக்கியம் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீண்ட நாட்களாக திருமணமாக்கியம் புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு மருத்துவம் பலிக்கக்கூடிய தன்மை, எப்போது குழந்தை பிறக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அல்லது குழந்தை பிறப்பதற்கான சில புனிதமான கருவுறுதல் போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்கள் எல்லாருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சில பல கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை. வாழ்க்கையில் யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த கஷ்டங்களுடைய ஏற்ற இறக்கங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதிர்ஷ்டம் இன்றைக்கு முழுமையாக செயல்படும் என்பதால் கஷ்டத்தை உங்களுடைய முயற்சியின் பேரில் தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய, அம்மாவனால நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. நான் அடிக்கடி பொது இடங்கள்லையும் நம்முடைய ராசி பலன் பகுதியிலையும் சொல்லுவேன், ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்மா என்றவுடன் கண்ணில் தண்ணீர் எட்டி பார்க்கும், கண்ணீரே எட்டி பார்க்கும் அப்படின்னு தான். ஏன்னா அம்மானவனா மனம் நிகழக்கூடியவர்கள் அவர்கள். எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க தெரியுமா என்று அம்மாவை பற்றி பெருமிதமாக, தாயை தெய்வத்தை விட மேலாக போற்றக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு தாய் என்கின்ற தெய்வத்தின் மூலமாக சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அம்மாவுக்கு இதை செஞ்சு தரணும், அம்மாவுக்கு இதை பண்ணித்தரணும், அம்மாவை பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது அம்மாவிற்கு சோதனைகள் அதிகமாக இருக்கிறதோ என்ன செய்வது என்பது போன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே தாயை பற்றிய கவலைகள் அத்தனை அமைப்புகளும் தீரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு சுக பிரயாணங்கள் இருக்கக்கூடும், யாத்திரை போன்ற அமைப்புகள். 60 கடந்தவர்களுக்கு ஒரு ஆன்மீக யாத்திரை போன்ற அமைப்புகள், இளைய பருவத்தினருக்கு உல்லாச பயணம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பயணத்தின் மூலமான சுகமான அனுபவங்கள், சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. யாரை பார்க்க போகிறோமோ அவரை அப்படியே சந்தித்து அவர் மூலமான வெற்றிகளை கிடைக்கக்கூடிய நல்ல தன்மையான, நகர்ந்து போவதன் மூலமாக சில நல்ல அமைப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உள்ள நல்ல நாள் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இதுவரைக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற குழப்பங்கள் இன்றைக்கு தீரும். அதை விட முக்கியமாக மனசுக்குள்ளே ஒரு பெரிய தைரியம் வரும். ஒன்றும் கிடக்காது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சு போச்சு, கெடுதல்கள் இனிமேல் வராது, எதையும் செய்யலாம், எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற ஒரு உத்வேகம், புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம் எல்லாம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கலைத்திறமை கொண்டோருக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் வாய்ப்புகளுக்கு தேடி போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்த நிலைமைகள்லாம் அப்படியே மாறி வாய்ப்பு வந்து வீட்டுக்கு வாசலில் கதவை தட்டக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். எப்படி நமக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது, நமக்கும் நல்லது நடக்குதா நடக்குமா என்கின்ற சந்தேகத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய, யோகங்களை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
மூன்றாம் இடம் மன உறுதியை வர குறிக்கும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு குழப்பங்கள் தீரக்கூடிய நாள், எதையும் சந்திக்கலாம் என்கின்ற ஒரு அமைப்பும் உத்வேகமும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு எழுத்து பாட்டு போன்ற அமைப்புகளில் புதிதாக ஆர்வம் வரும். சினிமா துறையில் இயக்குநராக வரக்கூடியனோ, பாடல் எழுதணும் அல்லது பாட்டு கற்றுக்கணும், இசை போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு புதிதாக ஈடுபாடுகள் வரக்கூடிய நல்ல அமைப்புகள். இளைஞர்கள் ஏற்கனவே இசைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றாற் போலவே சில விருதுகள், சில கீர்த்தி புகழ் அமைப்புகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் மிதனராசிக்காரங்க எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட முக்கால்வாசி பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்போ கூட நான் 100% சொல்லலை, ஏன்னா அஷ்டமச்சனையுடைய தாக்கத்தில் இருக்கிறதுனால நஷ்டங்கள் விரயங்கள் அப்படியே அதிகமாகிட்டு இருக்கிறத போகிறத பார்த்துட்டு சில பல கடகராசிக்காரர்கள் அப்படியே என்ன செய்யுதுன்னு ஒரு குழப்பமான நிலைமையில் இருக்கிறீங்க. கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கொஞ்சமாவது பணம் திரும்ப வரும், ஏன்னா 2ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற போது கஷ்டங்களை குறைப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் முழுக்க முழுக்க கஷ்டங்கள் தீர்ந்துடாது. ஆனால் கஷ்டங்கள் தீர்வதற்கான ஒரு ஆரம்ப அமைப்புகளாவது பணம் வரக்கூடிய அமைப்பு, குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு போன்றவைகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஏற்கனவே 3ஆம் இடத்தில் கேது அப்படி இருந்து இப்போது 2ஆம் இடத்தில் ராசிநாதன் சந்திரன் இருக்கிறதுனால எதையும் தைரியத்தோடு ஒரு நிலையில் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பணப்பலனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டேன், விஆர்எஸ் ஆகிட்டேன், ஆனால் எனக்கு எதுக்காக நான் ஆனனோ அதற்கான பண அமைப்புகள் கிடைக்கல, ஒரு வேலைக்காக நான் வந்து காசு கொடுத்தேன் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரியாக பணத்தின் மூலமாக ஏமாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற ஏற்கனவே கொடுத்து ஏமாந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அதற்கான தீர்வுகள், கொடுத்த பணம் திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருடைய முயற்சிகள் அப்படியே 100% பலிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு 1-7ஆம் இடங்களில் 4 கிரகங்கள் தொடர்பு கொண்டிருப்பது, 4 ஒளித்தன்மையோடு இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. எந்த இடத்துல சாதிக்கணும்னு நினச்சிருந்தீங்களோ அந்த இடத்துல நீங்கள் சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சி அதை முழுசாக நீங்கள் அப்படியே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாளாகும் இந்த நாள் அமையும். ஒரு 3 மாத காலமாகவே குடும்பத்தில் என்ன குழப்பங்கள் இருக்கிறது, அல்லது ஏதேனும் நிலையில் பொறாமையின் காரணமாக எதிரிகள் என்னை குறிவைக்கிறார்களோ என்பது போன்ற வருத்த உணர்வோடு, எச்சரிக்கை உணர்வோடு இருந்து கொண்டிருந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் எதிரிகளை நீங்கள் ஜெயிக்க முடியும், உங்களுக்கான அமைப்பு, உங்களுக்கான இடம் உங்களுக்கு உறுதி செய்யப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. நண்பர்களால் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நல்லவைகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இது நாள் வரைக்கும் இவருக்கு நான் செஞ்சுருக்கிறேன், ஆனால் இவர் எனக்கு திருப்பி எதையுமே செஞ்சதில்லை, பிரதிபலன் பார்க்காதது நட்பு என்றாலும் கூட நான் கஷ்டப்படும் போது இவர் ஏதாவது எனக்கு செய்யணும் இல்லையா அப்படின்னு வெளியில் சொல்ல முடியாது. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்கள் அதிகம் கௌரவம் பார்ப்பவர்கள். நீங்களாக வாயை திறந்து உதவின்னு எதிரியும் எனக்கு கேட்க மாட்டீங்க, மற்றவர்களாக உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய நிலைகளை பார்த்து அவர்கள் வந்து உங்களுக்கு ஏதேனும் எதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களால் நல்லவைகளான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கின்ற தொலைதூர அமைப்புகளிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள். 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளிமாநிலம் அல்லது பயணங்களின் மூலமாக, ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக எல்லாவற்றிலும் அந்த ராசிக்காரர்களுக்கு பணம் கிடைக்கும். அதுபோன்ற ஒரு பணம் கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் வந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக உணவுப் பொருட்கள் அல்லது காய்கறி போன்ற அமைப்புகளை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக தேங்காய், தக்காளி, வெங்காயம் போன்ற வியாபார அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சில பல கான்ட்ராக்டுகள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கிடைக்கும். எதை எதிர்பார்க்கிறீங்களோ ஒரு 6 மாதம் உறுதியாக சில விஷயங்கள் கிடைக்கணும். இன்றைக்கு இப்போ பண்ணக்கூடிய வியாபாரத்தை அவர் நீடித்து நம்மகிட்டயே செய்யணுன்ற மாதிரியாக கான்ட்ராக்டில் சைன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரியான கையெழுத்து கேட்டு பெறுவதற்கு இந்த நாள் மிகவும் உபயோகரமான நல்ல நாளாகவே கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கும். பெரியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் இளைஞர்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய, போயிட்டு வாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க, வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வாங்க, தூர இடங்களுக்கு போயிட்டு வந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை சமூகத்தோடு ஒன்றி கலந்து பழகினால்தான் உங்களுக்கும் சில பல அனுபவங்கள் கிடைக்கும் என்பதற்கான சில அனுமதிகளை இளையவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவன அதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் 3 கிரகங்களுடைய பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் சுக்கரனே இன்றைக்கு சந்திர அதியோகத்தில் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் முயற்சிகள் அப்படியே பலிக்கும்.
வேலை மாற்றம், ஜீவன அமைப்புகளில் ஏதாவது ஒரு சீர்திருத்த அமைப்புகளை செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கு அப்படியே செய்யலாம். ஒரு வேலைக்காரரை சேர்த்து கொள்வது அல்லது வேலைக்காரரை விலக்குவது, உதவியாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு, தொழிலையே மாற்றிடலாமா அல்லது மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், இந்த மாதிரியான பண்ணுவோம் இல்லையா, ஒரு தொழில் விரிவாக்கம் பண்ணுறது, புதிய கிளையை ஆரம்பிப்பது, தொழில் இடமாற்றத்தை செய்வது, வேலையை விட்டுவிடலாமா விட்டுவிட்டு தொழில் பண்ணலாமா என்பதில் ஒரு சரியான முடிவு எடுப்பது என்பது போன்ற மனம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு தைரியமாக நல்ல முடிவை, அதாவது நல்ல முடிவா கெட்ட முடிவான்னு ஒன்று இருக்கு இல்லையா, இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவு எதிர்காலத்தில் பாதிப்புகளை அடிச்சிடக்கூடாது இல்லையா, அந்த மாதிரியான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் எந்த ஒரு அமைப்பு, எந்த ஒரு முடிவையும் ஜீவன அமைப்புகள், வேலை தொழில் வியாபார அமைப்புகள் எடுத்திங்கனாலும் அது இன்றைக்கு நல்ல விதமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையான மாற்றம் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11 இடம் வெற்றியை குறிக்கக்கூடியது என்பதால் தொழில் ரீதியிலான ஒரு சங்கடங்கள், வழக்குகள் போன்றவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த வாரத்திலேயே வழக்காடு மன்றங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சில திருப்பங்கள் நடந்து அதன் மூலமான லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள் துலாத்திற்கு இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கு 10 இடத்தில் இருக்கக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய சிறப்பான நாள். சந்திரன் எப்பொழுதுமே ஒளி மிகுந்த அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரர்களுக்கு மனம் சற்று சாந்தமாக இருக்கும், எதையும் தைரியமாக சமாளிக்க முடியும் என்கின்ற எண்ணங்கள் இருக்கும். இன்றைக்கு தந்தை தாய் அமைப்புகளில் இன்றைக்கு சிறப்பான நல்ல பலன்கள் அத்தனை விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். 10 இடத்தில் சந்திரன் இருப்பது என்பது மாதம் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அமைப்பு, அதிலேயும் அவர் தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை நிலைமைகள் இது போன்ற அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல தான் சில பல பலன்களை செய்வார். இன்றைக்கு ஒரு நிறைவான நல்ல பலன் இருக்கும். அரசு வேலை சார்ந்த அமைப்புகளில் இன்றைக்கு கை கொடுக்கும். அரசாங்கத்தில் ஒரு மாதிரியான அனுமதிகள் எதிர்பார்த்திருந்தவர்கள், ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அதற்கான பிளான் சாங்ஷன் இல்லை, அல்லது இந்த இடத்துல ஒரு ரெஜிஸ்டர் பண்ண முடியல, இந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது, வில்லங்கம் இருக்குது, இந்த மாதிரியான வில்லங்கங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல அமைப்பும் அரசு உயர் அதிகாரிகள் அல்லது பொதுவான பணியாளர்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்தித்து அனுமதி கோரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மந்திரிகளை பார்ப்பது, அவர்கள் மூலமான சில விஷயங்களை எதிர்பார்ப்பது, அவர்களிடம் அனுமதி வாங்குவது என்பது போன்ற பொதுக்கல பணியாளர்களை சந்தித்து அதன் மூலமான சில சிக்கல்களை தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் நல்ல அளவில் கை கொடுக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக தீ சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட, பட்டாசு சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இன்று முதல் நல்ல ஏற்றங்கள் வரக்கூடிய சிறப்பான நாள் விருச்சிகத்திற்கு இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய 8 சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். தெற்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நிறைய பேருக்கு இன்றைக்கு தெற்கு திசையை நோக்கி பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு. அதாவது திருநெல்வேலி, மதுரை மாவட்டங்களிலிருந்து வந்து சென்னைக்கு பிழைத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரணத்திற்காக தென் மாவட்டங்களுக்கு சென்று திரும்ப வரக்கூடிய பயணங்கள் நிறைந்த நல்ல நாளாகவும், சிலருக்கு குலதெய்வ தரிசனம் போன்ற தெய்வ தரிசனங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அப்பாவை பற்றிய சில பல கவலைகள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தீரும். தந்தையின் ஆரோக்கியம் மற்றும் தந்தையின் சொத்துக்களை அனுபவிப்பதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை இன்றைக்கு நீங்களே சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பங்காளிகள் அமைப்புகளில் கூட நிறைவான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு தெய்வ திருப்பணிகள் இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. வாலண்டியராக போயிட்டு ஒரு கோவிலில் திருப்பணி பண்ணுறது, இன்றைக்கும் நாளைக்கும் இந்த பலன்கள் நடக்கும். அதே போலவே ஒரு நிலையில் அன்னதானம் போன்ற அமைப்புகளோடு ஈடுபாடுகளை ஏற்படுத்திக் கொள்வது போன்ற தர்மகாரிய பணிகளில் ஒரு எண்ணங்கள், அதற்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. சிலருக்கு தந்தை ஆகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே 9 இடத்தில் சந்திரன் இருக்கும்போது மனம் சற்று அமைதியாக இருக்கும் என்பதால் அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு சந்தோஷங்கள், நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்று. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8 மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. அதிலே குறிப்பாக சொல்லப்போனால் சுபம் அசுபம் என்று சொல்லப்படக்கூடிய நல்லதும் கெட்டதும் ரெண்டும் இன்றைக்கு கலந்திருக்கு. சந்திரன் இன்றைக்கு வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் கூட செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அங்கே குரு சுக்கரனுடைய பார்வையும் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே அப்படி ஒன்றும் சோக அமைப்புகள் நடந்து விடாது என்றாலும் கூட சுக அமைப்புகள் இன்றைக்கு நடக்காதுன்னு சொல்லுவேன். இந்த கணத்தில் போட்ட கல் மாதிரி தேமேன்னு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆகவே வழக்கம் போல் சந்திராஷ்டிரமத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு முடிவுகள் எடுக்க தேவையில்லாத ஒரு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. யாரையும் நம்பிடாதீங்க,
குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி நண்பர்களும் சரி ஏதாவது இன்றைக்கு வந்து ஒரு உதவின்னு கேட்டாங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக செய்யவே கூடாது, செய்யவும் முடியாத நிலைமைகள்லாம் மகராசிக்காரர்களுக்கு இருக்கும். இன்றைக்கு வரப்போகின்ற சில விஷயங்கள் சற்று பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதை கண்டிப்பாக மகராசிக்காரர்கள் ஒரு நிலையில் கவனத்திலேயே வச்சுக்கணும். ஒருத்தர் வந்து இன்றைக்கு ஏதாவது ஒன்று பண்ணப்பா, ஒரு கையெழுத்து போடுப்பா, ஒரு கேரண்டி கையெழுத்து போட, அல்லது இன்றைக்கு அந்த பணத்தை கொடு, அல்லது இன்றைக்கு தருவதாக கூட மற்றவர்களுக்காக ஜாமீன் எடுத்துக்கோ, இந்த மாதிரியான அடுத்தவர்களுக்காக முன்னிற்கக்கூடிய சில விஷயங்களை இன்றைக்கும் நாளைக்கும் தவிர்க்க வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பண வரவுகளில் நிம்மதிகள் இல்லாமல் இருக்கிற இடத்துல, ஒரு இடத்துல ஏமாந்துட்டோம், ஒரு இடத்துல கொடுத்தது காசு திரும்ப வரல, எனக்குன்னு வரவேண்டிய பணம் திரும்ப வரவில்லை என்கின்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒரு நிலையில் முயற்சி பண்ணிங்கன்னா அது இந்த வாரத்திலேயே கொஞ்சம் குடிக்கக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய, ஏதிலும் கோபத்தை காட்ட தேவையில்லாத சந்திராஷ்டிரம நாளாகவே அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மனைவி வழியில் உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பான நன்மைகள் இருக்கும். மாமனார் உதவி பண்ணுறது, மச்சினன்மார் என்று சொல்லப்படக்கூடிய மனைவியின் அண்ணன் தம்பிகள் அல்லது அக்காள் தங்கைகள் ஏதாவது உதவிகளை செய்யக்கூடிய, இதன் மூலமாக வாழ்க்கையில் இப்போ இருக்கிற கஷ்டங்கள் அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இதே ஒரு திருமணம் ஆகாதவருக்கு நண்பர்களின் மூலமாக ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு வேலை போயிடுச்சு, இந்த இடத்துல வேலை இருக்குது வா போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நண்பர் இன்றைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய தன்மை, அதன் மூலமாக அந்த வேலை தொழில் அமைப்புகளில் நாளைக்கு இன்றைக்கே நல்லது நடக்கலைன்னா கூட நாளைக்கு அதில் வந்து ஒரு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அனைத்திலும் இன்று ஆகக்கூடிய சில அறிமுகங்கள் இப்பொழுது பலன் கொடுக்கவில்லை, இப்பொழுதே கை கொடுக்கவில்லை என்றாலும் கூட அடுத்து வரப்போகின்ற சில வாரங்கள் சில மாதங்களில் நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய, குடும்பம் நட்பு அமைப்புகளில் சிறப்பு நன்மைகள் சிறப்பு சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. பொதுவாக ஏழாம் இடம் கூட்டு தொழில் கூட்டு முயற்சியை சொல்லுவோம். இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் இவரை சேர்த்துக்கலாம் அவரை சேர்த்துக்கலாம் என்பது மாதிரியான சில ஒரு சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நன்றாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. கும்பத்தின் யோக நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற எதிர்ப்புகள் விலகக்கூடிய சிறப்பு நாள். தேவையில்லாமல் இவர் என்னுடைய வழியில் கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறார், எப்பொழுதுமே பொறாமையின் காரணமாக என்னை எதிர்த்து கொண்டே இருக்கிறார், நான் ஒரு நல்ல சட்டை போட்டால் கூட அதை அவர் உறுத்து பார்க்கிறார், இந்த மாதிரியான சில அமைப்புகள் தொழிலிடங்களில் அல்லது வேலை இடங்களில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான எதிர்ப்புகள் கண் திருஷ்டிகள் பொறாமை அமைப்புகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இவரை எதிர்த்துக்கிட்டால் நமக்கு தேவையில்லாத சில பல விஷயங்கள் நடக்கும், நம்ம வழியை பார்ப்போம், அவரை வீணாக அவர் வழியில் போக வேண்டாம் என்று உங்களை எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் எதிரியாக நினைப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனமாற்றங்கள் உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு புதிய கடன்கள் ஏற்படும், பழைய கடனை ஏற்படுற அடைக்கிறதுக்காக புதிய கடன்கள் ஏற்படலாம், வீட்டு கடன் வாகன கடன் போன்ற நல்லவைகளுக்கான கடன் ஏற்படலாம், ஒரு பொருளை வாங்குவதற்காக கடன், ஒரு வீடு முடிக்கிறேன் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருக்கிறேன் மீத பணத்தை எப்படியாவது புரட்டியாகணும் என்கின்ற கவலையில் இருப்பவர்களுக்கு இன்னும் 3 வார காலத்திற்குள் பணத்தை புரட்டி விட முடியும், இது சரியாக கிடைச்சிடும் அது சரியாக கிடைச்சிடும் இவர் கொடுத்துருவார் என்பது மாதிரியான நம்பிக்கை அமைப்புகள் இருக்கக்கூடிய, ஒரு வளர்நிலை அமைப்புகளுக்காக கடன்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது மீனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கின்ற ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, ஐயா சில குடும்பங்களில் பெண்கள் தான் குடும்ப தலைவியாக இருக்கிறாங்க, அவங்களே வேலைக்கு போகிறாங்க, அவங்களே அல்லது தொழில் பண்ணுறாங்க, அவங்களே குடும்ப நிர்வாகம் அதாவது குழந்தைகளை கவனிச்சுக்கிறது, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, நல்லது கெட்டது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறது, இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஆண்கள் பலவீனமானவர்களாக, திண்ணை தூங்கிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, வேலைக்கும் போகமாட்டேன்றார் வீட்டிலே இருக்கிறாரு, ஆம்பளை துணைன்னு ஒன்று இருக்குது அவ்வளோதாங்க, இந்த மாதிரியான அமைப்புகளில் குடும்ப தலைவியாக அனைத்தையும் தாங்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி திண்ணையிலேயே தூங்கிக்கிட்டு எதையுமே செய்யாமல் சோம்பேறித்தனமாக வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆணின் ஜாதகம் எப்படி இருக்கும்ன்றதை விளக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மைகளில் ஆணும் பெண்ணும் இணைந்து தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுனால இவருடைய ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதற்கேற்றார் போல் அமைப்புகள் தான் அவருடைய ஜாதகத்தில் இருக்கும். இதைத்தான் நான் ஒரு நேரத்தில் சொல்கிறேன், கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே நேரத்தில் கஷ்டகாலம் ஆரம்பிக்கும், ஒரே நேரத்தில் சந்தோஷம் ஆரம்பிக்கும். ரெண்டு பேரும் வேறு வேறு உடல்களாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஊருடலாக அதாவது ஒரே ஆத்மாவாக இருந்து தானே குடும்பத்தை நடத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்திங்கன்னா
பெண்ணின் ஏழாம் இடம் சற்று பலவீனமாக இருக்கும். இந்த பெண்ணின் ஏழாம் இடம் தான் கணவனை குறிக்கக்கூடிய இடம். அதே நேரத்தில் அவர் சற்று லக்னம் வலிமை பெற்றவராக இருப்பார். லக்னம் வலிமை பெற்றவர்களாக இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் யாருமே கை கொடுக்கல, கணவனே கைவிட்டு விட்டார். என்ன பண்ணுறது, நான் குடும்பத்தை நடத்தணுமே, என்னுடைய பிள்ளைகள் பட்டினி கிடக்குமே, என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்து எடுக்க வேண்டுமே, அவர் பொறுப்புகளை துறந்து விட்டாலும் கூட நான் அப்படி செய்ய முடியாதே, என்னுடைய பிள்ளையை நான் காப்பாற்றணும் இல்லையா என்பது மாதிரியான அப்படியே உடனடியாக ஒரு வேலைக்கு போவது, ஒரு தொழிலை செய்வது, ஆணுக்கு நிகராக ஏதேனும் ஒன்றை செய்து குடும்பத்தை காப்பாற்றுவது என்பது போன்ற அமைப்புகளுக்கு அங்கே லக்னம் என்கின்ற ஒரு அமைப்பு மிகப்பெரிய வலுவாக இருக்கும் என்பதுதான் உண்மை. தசாபக்தி அமைப்புகள் எப்படி இருந்தாலும் கூட லக்னாதிபதி உச்சமாகி அதே நேரத்தில் பாபர்கள் லக்னாதிபதியாக இருந்து ஒரு பெண்ணுக்கு செவ்வாயோ சனியோ லக்னாதிபதியாக அமைந்து அவர்கள் உச்சமாக இருந்தால் ஆணுக்கு நிகரான ஒரு தைரியத்தை அவர் கொண்டிருப்பார் என்பதுதான் உண்மை. இந்த காய்கறி விற்கிறாங்க, ஒரு இடத்துல ஒரு எளிய அளவில் ஒரு பெட்டி கடை மாதிரி வைத்து கொண்டு ஒரு சாலையில் போவோர் வருவரிடமிருந்து ஒரு வாக்குவாதம் செய்தாலும் கூட ஒரு நிலையில் அங்கே சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சகோதரிகளுடைய ஜாதகத்தையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் கணவனை குறிக்கக்கூடிய பாவகம் பலவீனமாகி அவர்களுடைய லக்னம் மற்றும் தொழில் ஆறு ஏழாம் இடங்கள் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சற்று வலுப்பெற்று இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் கணவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க, அதாவது பொறுப்பற்றவராக இருக்கக்கூடியவருடைய கணவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் வலிமையாக இருக்கும். ஏன்னா மனைவி வந்து குடும்பத்தை காப்பாற்றுறாரு இல்லையா, இவர் அப்படியே திண்ணையில் தூங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, வீட்டிலே இருக்கிறார், வெளியே வரமாட்டேங்கிறார், அல்லது எங்கு போனாலும் பணம் சம்பாதிப்பது என்பதை கவனத்திலேயே கொள்ளாமல் மனைவி கொடுக்குற 50-100 ரூபாயில் பிழைப்பு நடத்துகிறார், அல்லது மனைவியிடமே வாங்கி கொண்டு போகிறார் என்கின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவகம் மிக வலிமையாக இருக்கும். இவருக்கும் லக்ன லக்னாதிபதி பலவீனமாக இருக்கும். ரெண்டுமே கெட்டுப்போனா தான் ஒருத்தர் திண்ணை துவங்கியாக இருப்பார். லக்னாதிபதி என்கின்ற கிரகம், லக்னம் என்கின்ற அமைப்பு, இது இரண்டும் பாவத்துவமாக அமைந்திருக்கின்ற நிலைமையில் லக்னாதிபதி நீச்சமாக்கி செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்பு, அல்லது லக்னத்திலேயே நீச்ச கிரகங்கள் அமைந்து லக்னத்திலேயே செவ்வாய் சனி போன்ற அமைப்புகள் இருக்கும் பொழுது அவர் உற்சாகமற்றவராக, தன்னம்பிக்கையற்றவராக, எல்லா நிலைகளிலும் தோற்றுப்போன எண்ணங்கள் கொண்டவராக, அப்படியே வீட்டிற்குள்ளேயே இருக்கக்கூடிய அமைப்பு, எங்கும் வெளியில் போனாலும் எதையும் சாதிக்க முடியாது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பார். இவரை போன்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் வலுத்து இருக்கும். அதாவது மனைவியை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவகம் வலுத்து இவர் சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்பார். இவருக்காக சேர்த்து மனைவியும் சேர்த்து சம்பாதித்து போட வேண்டிய அமைப்புகள் இருக்கும் என்பதுதான் இன்றைய ஜோதிட விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.